மீனாட்சி மீது 3000 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சற்று முன்னதாக விசாரணை அமலாக்கத்துறையின் விசாரணை முடிவடைந்த நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர் மீது 3000 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், விவரங்கள். லாவண்யா, ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டு வருவதற்கு முன்னதாக அமலாக்கப் பிரிவினுடைய அவருடைய அந்த ஒரு வாகனம் வந்தது, அது நம் படம் பிடித்திருந்தோம். அதில் ஒரு ஒரு பெரிய ஒரு பெட்டி ஒன்றும் மற்றும் சில ஆவணங்களும் கொண்டு செல்லப்பட்டது. அது அமலாக்கத்துறை நடத்திய சோதனை அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஆவணங்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது கிடைத்த தகவல்படி இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சுமார் 3000 பக்கத்துக்கும் மேலான பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை இன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி மட்டுமே தற்போது வரைக்கும் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். எனவே இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அதன் மீதான சார்ஜஸ் பிரேம் செய்வார்கள். அதன் பிறகு அவருக்கு இந்த குற்றப்பத்திரிகையின் முழுமையான அந்த நகல்கள் அனைத்துமே அவருக்கு வழங்கப்படும். இது தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்ட நிலையில் தற்போது செந்தில் பாலாஜி தரப்பை பார்க்கும் போது அவருக்கு உடனடியாக ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே இன்று சனிக்கிழமை என்பதால் வரும் திங்களன்று ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. ஏனென்றால் தற்போது மேற்கொண்டு விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு வாதத்தை செந்தில் பாலாஜி தரப்பில் எடுத்து வைப்பார்கள். ஏனென்றால் ஏற்கனவே விசாரணை நடத்திவிட்டார்கள், கஸ்டடி எடுத்து விட்டார்கள், குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. எனவே மேற்கொண்டு அவர் சிறையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற வாதம் செந்தில் பாலாஜி தரப்பில் எடுத்து வைக்கப்படும். இந்த ஜாமீன் மனுவானது திங்கட்கிழமை தாக்கல் செய்யும் என்று கூறப்படுகிறது. அதன் பிறகு ஒரு தேதி நிர்ணயித்து அவருக்கு அனைத்து குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டு அவரிடம் விசாரணை நீதிமன்றத்தில் நடத்தப்படும். அதன் பிறகு இந்த வழக்கில் பல்வேறு கட்டங்களாக செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே தற்போதைய பார்க்கும் போது அமலாக்கப் பிரிவு அவரை விசாரணை நடத்தி அதற்கான ஆவணங்களை பெற்று அது மட்டுமில்லாமல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விட்டார்கள் என்ற ஒரு தகவல் தற்போது வரைக்கும் வெளியாகி உள்ளது. லாவண்யா, மதன், தற்போது 3000 பக்க குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இன்னும் மேலும் 5 நாட்கள் விசாரணைக்காகவும் அமலாக்கத்துறையினர் கூறியிருக்கிறார்கள். இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது மதன்? அது தற்போது இது குறித்து கேட்கும் போது அமலாக்க பிரிவு கேட்கும் போது தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் தற்போது செந்தில் பாலாஜி மட்டும்தான் குற்றவாளியாக சேர்த்து உள்ளோம். எனவே இது போன்ற குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதை பார்க்கும் போது அந்த வழக்கில் யாரெல்லாம் குற்றவாளிகள் உள்ளார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த குற்றப்பத்திரிகை நகலானது வழங்கப்படும். ஆனால் இந்த வழக்கில் தற்போது வரைக்கும் செந்தில் பாலாஜி மட்டுமே குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். எனவே மேற்கொண்டு இந்த வழக்கில் விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு அவசியத்தின் காரணமாக தான் தற்போது கூடுதலாக 5 நாட்கள் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. இருந்த போதும் தற்போது வரைக்கும் நடத்தப்பட்ட விசாரணை, கைதுக்கு பிறகு நடத்தப்பட்ட விசாரணை தொடர்பாக அவர்களுடைய அந்த குற்றப்பத்திரிகை தற்போது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தற்போது வரைக்கும் செந்தில் பாலாஜி மட்டுமே குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளதால் கூடுதலாக அவரிடம் விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் உள்ள காரணத்திலாக கூடுதல் அவகாசம் கேட்டு மனு தாக்கல் செய்ததாக கூறுகிறார்கள். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. அதே நேரத்தில் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதால் கஸ்டடி முடிந்து விட்டது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விட்டது. எனவே மேற்கொண்டு சிறையில் இருக்க அவசியம் இல்லை. எனவே தனக்கு ஜாமீன் வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் ஜாமீன் கேட்பதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. லாவண்யா, மதன், முதற்கட்ட 5 நாட்கள் விசாரணைக்கு பிறகு அமலாக்கத்துறையினர் 3000 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக அமலாக்கத்துறையினர் இத்தனை பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்களா? இது வழக்கமான ஒன்றுதானா? இது வழக்கமான ஒன்றுதான். ஏராளமான வழக்குகள் இது போன்று 10,000 மேற்பட்ட பக்கங்களிலான குற்றப்பத்திரிகையோடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இது போன்ற குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது அதில் எத்தனை பேரெல்லாம் அதில் குற்றவாளிகள் உள்ளார்களோ, அதில் 20 பேராக இருந்தாலும் சரி 50 பேராக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருக்குமே அத்தனை பக்கங்கள் கொண்ட அந்த நகல்கள் வழங்கப்படும். அந்த நகல்களை பெற்றுக்கொண்டு அது தொடர்பாக அவர்கள் ஆலோசித்த பிறகு அதற்கான சார்ஜஸ் ஃப்ரேம் செய்வார்கள். பின்னர் அவரிடம் ஒரு தேதி குறிப்பிட்டு அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படும். அதன் பிறகு நீதிமன்றத்திலே அவரை விசாரணை நடத்தப்படும். அதன் பிறகு இந்த வழக்கில் ஒரு இறுதி தீர்ப்பானது வெளிவரதுக்கான வாய்ப்பு உள்ளது. எனவே இது நார்மல் ஒரு நடைமுறையில் உள்ள ஒரு ஒன்றுதான். சில வழக்குகளில் 200 பக்க குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யப்படும். சில வழக்குகளில் 10,000 மேற்பட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான வழிகள் உள்ளது. லாவண்யா, மதன், செந்தில் பாலாஜியின் மீதான இந்த விசாரணைக்கு பிறகு 3000 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில யாருடைய பெயர்கள்லாம் இந்த குற்றப்பத்திரிகையில இடம்பெற்றிருக்கிறது? மேலும் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு ஜாமீன் மனுவானது தாக்கல் செய்யப்படவிருக்கிறது, அது எந்த கட்டத்தை நோக்கி நகரும்? மதன்,
கண்டிப்பாக இந்த ஒரு வழக்கை பார்க்கும் போது இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி மட்டும்தான் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் மட்டுமே தற்போது விசாரணை நடைபெற்று வந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் மட்டுமே தற்போது இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். எனவே இந்த ஒரு குற்றப்பத்திரிகை பொறுத்த வரைக்கும் சுமார் இது குறித்து அமலாக்க பிரிவு தரப்பு அதிகாரிகள் கேட்டபோது இந்த குற்றப்பத்திரிகை எண்ணிக்கையை முழுமையாக சொல்லவிட்டாலும் 3000 மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை என்று தெரிவித்துள்ளார். எனவே தற்போதைய நிலையில் இந்த குற்றப்பத்திரிகையானது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மட்டுமே அது நகல் வழங்கப்படும். ஏனென்றால் அவர் மட்டுமே இந்த ஒரு வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக கைது செய்யப்பட்ட உடனேயே ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டால் அது கண்டிப்பாக நிராகரிக்கப்படும். அதே போலதான் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட அன்றைய தினமே ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவானது உடனடியாக தள்ளுபடி செய்யப்பட்டது. ஏனென்றால் அன்றைய தினம் அமலாக்கத்து பிரிவு சார்பில் இருந்து கஸ்டடி கேட்டு மனு தாக்கல் செய்தார்கள். எனவே கஸ்டடி தொடர்பான வழக்கில் முடிவெடுத்த பிறகு ஜாமீன் தொடர்பான வழக்கை விசாரிக்க முடியும் என்று நீதிபதி அல்லி தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் அவர் பிறகு அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு 8 கஸ்டடி வழங்கியிருந்தார். எனவே கஸ்டடி வழங்கப்பட்ட பிறகு ஜாமீன் மனு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள அவசியம் இல்லை என்று தெரிவித்து ஏற்கனவே ஒருமுறை அவருடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தற்போதுதான் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருடன் விசாரணை நடத்த வேண்டியதற்கான அவசியம் உள்ளதாக ஏற்கனவே அமலாக்க பிரிவு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவேதான் இந்த கஸ்டடி எடுக்கும் வரைக்கும் அவர்கள் தரப்பிலிருந்து இதுவரைக்கும் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்படாமலே இருந்தது. தற்போது செந்தில் பாலாஜி கஸ்டடியும் எடுத்து விட்டார்கள். தற்போது குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. மேற்கொண்டு அவரும் விசாரணை நடத்துவதற்கான அவசியம் இல்லை, அவர் சிறையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு காரணத்தை கொண்டு தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி மூலமா அவர் தரப்பிலிருந்து ஜாமீன் மனு தாக்கல் செய்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உள்ளது. லாவண்யா, அடுத்த கட்டமாக 5 அமலாக்கத்துறையினர் விசாரணைக்கு கோரியிருக்கக்கூடிய சூழலில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததன் காரணமாக அமலாக்கத்துறையினர் அடுத்த விசாரணை நாட்கள் வந்து அனுமதி பெற முடியாது அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக தற்போது சென்னை முதன்மை அமல் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக கஸ்டடி வழங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் 3 கொண்ட அமர்வு இவருக்கு கஸ்டடி வழங்கலாம் என்று பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு செல்லப்பட்டது வழக்கு. உச்சநீதிமன்றம் தான் இந்த வழக்கை விசாரித்து அமலாக்க பிரிவுக்கு 5 கஸ்டடி வழங்கி பிறப்பித்தது. எனவே இந்த கஸ்டடியை நீட்டிப்பதா இல்லையா என்பது தொடர்பான அந்த ஒரு முடிவை சென்னை முதன்மை அமர் நீதிமன்றம் எடுக்க முடியாது. ஏற்கனவே இந்த விஷயத்தை நீதிபதி அல்லி தெளிவாக தெரிவித்து விட்டார். அது மட்டும் இல்லாமல் இவர் அந்த கஸ்டடி எடுக்கப்பட்ட அன்றைய தினம் அவர் காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட போது அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து அவருக்கு 2 ஒருமை தனியார் மருத்துவமனையில் சோதனை நடைபெற உள்ளது, எனவே அதற்கு எந்த ஒரு தடையும் விதிக்க கூடாது என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அந்த விஷயத்தில் கூட நீதிபதி அல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்துவிட்டது. எந்த ஒரு உத்தரவுனாலும் உச்சநீதிமன்றம் முடிவு செய்யும். தன்னால் எந்த ஒரு புதிய முடிவோ உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று ஏற்கனவே தெளிவாக தெரிவித்திருந்தார். அதன் காரணமாக பார்க்கும் போது தற்போது இது கஸ்டடி நீட்டிக்க வேண்டும் என்றால் கூட அது உச்சநீதிமன்றம் நாட வேண்டும். தன்னால் எந்த ஒரு புதிய உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது. எனவே இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் மட்டுமே தற்போது முடிவு செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. லாவண்யா, அதே போல செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதிபதி செந்தில் பாலாஜியிடம் என்ன கேட்டிருக்கிறார்? இந்த 5 விசாரணை தொடர்பாக செந்தில் பாலாஜி இதனால் தெரிவித்திருக்கிறாரா? பொதுவாக இந்த வழக்கு இந்த செந்தில் பாலாஜி கைதுக்கு பிறகு நடைபெற்ற விசாரணையை பார்க்கும் போது அவர் இதுவரைக்கும் காணொலி காட்சி மூலமாகவே அவர் ஆஜர்படுத்தப்பட்டு வந்தார். இன்றைய தினம் மட்டும்தான் முதல் முறையாக அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்துக்குள்ளாக கொண்டு வரப்பட்டார். அதாவது குறிப்பா பொதுவாக ஒரு கைது செய்யப்பட்டவர் கஸ்டடி வழங்க போதோ இல்லது நீதிமன்ற காவல் முடிவடைந்த பிறகோ அவர் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்படுவார். அதன் பிறகு அவருடைய நீதிமன்ற காவலோ அல்லது போலீஸ் காவல் நீட்டிக்கப்படும். ஆனால் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிகிச்சை பெற்று வந்ததாலும் அவர் சிறையிலிருந்து அவர் சிகிச்சை இருந்ததாலும் இதுவரைக்கும் அவரை நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்படவில்லை. இன்றைய தினம் தான் முதல் முறையாக நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார். ஆனால் இன்றைய தினம் கூட அவர் நீதிமன்றத்துக்குள்ளாக கொண்டு செல்லப்படாமல் நீதிபதியுடைய தனிப்பட்ட அறைக்குள்ளாக கொண்டு செல்லப்பட்டார். அங்கு சம்பந்தப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர் தவிர வேறு யாருமே அனுமதிக்கப்படவில்லை. எனவே நீதிபதி அவர் என்ன கேட்டார், என்ன கூறினார் தொடர்பான எந்த விவரங்களும் வரவில்லை. அதே போல அவர் நீதிமன்றத்துக்குள் சென்று வெளியே வந்த பிறகு பத்திரிகையாளர்கள் அவரிடம் கேள்வி கேட்டார்கள். அதாவது உடல்நிலை குறித்தும் துன்புறுத்தப்பட்டாரா என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பும்போது அது தொடர்பாக எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் மௌனமாக அவர் சென்று விட்டார். எனவே உள்ளே அவர் நீதிபதி என்ன கேள்வி கேட்டார், என்ன பதிலளித்த அந்த விவரங்கள் தற்போது வரைக்கும் வெளிவரவில்லை. லாவண்யா, அமலாக்கத்துறையினர் 5 விசாரணைக்கு பிறகு செந்தில் பாலாஜி மீதான 3000 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து 25 தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்.
சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 3000 பக்க குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற நிலையில் அமலாக்கத்துறையின் தரப்பிலிருந்து மேலும் 5 நாட்கள் விசாரணைக்கான அவகாசம் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய பெட்டியில் 3000 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதன் நகல் செந்தில் பாலாஜி தரப்புக்கு வழங்கப்படும் என்றும் செய்தியாளர் மதன் தெரிவித்திருந்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜி 5 நாட்கள் அமலாக்கத்துறையின் காவலை விசாரணையை தொடர்ந்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 3000 பக்க குற்றப்பத்திரிகையை அமலாக்கத்துறையினர் தாக்கல் செய்திருக்கின்றனர். சற்று முன்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அமலாக்கத்துறையினர் 5 நாட்கள் விசாரணைக்கு பிறகு 3000 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து ஜாமீன் மனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்.